ஸோ அகைன் குட் ஈவினிங்பா எல்லாருக்குமே. டாபிக் வேவ் ஆப்டிக்ஸோட லெக்சர் டூ பேசிக்கிட்டு இருக்கோம். வேவ் ஆப்டிக்ஸோட லெக்சர் டூ, இதில் டைப்ஸ் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு குவஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிளேன் வேவ் ஃப்ரண்ட், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிளேன் வேவ் ஃப்ரண்ட், பிளேன் வேவ் ஃப்ரண்ட். ஸ்கூல் போர்ட் பசங்களுக்கு இது ஒரு 3 மார்க் குஷின், அதே மாதிரி ரீஃப்ராக்ஷனும் ஒரு 3 மார்க் குஷின், ரைட்டா? வேவ் ஃப்ரண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கற்றுக் கொடுக்குறேன். இப்போ ரே ஆப்டிக்ஸில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா, ஒரு ரே படுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, பட்ட ரே ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். அப்போது ஆங்கிள் ஆஃப் ஐயும் ஆங்கிள் ஆஃப் ஆரும் ஈக்குவலாக இருக்கணும்னு நீங்கள் படிச்சிங்க. இது ரே ஆப்டிக்ஸ், லைட் ட்ராவல் ஆஸ் எ ரே. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவல், ஐ ஈக்குவல் டு ஆர். எப்போவுமே ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல்லிருந்து தான் எடுக்கணும், இந்த லைன்லேருந்து தான் ஆங்கிள் எடுக்கணும், ஹரிசாண்டல்லிருந்து எடுக்கக்கூடாது. ஸோ இது 30 டிகிரினா ஷியராக இதுவும் 30 டிகிரி, ரைட் சார்? இது ரே ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸில் வேவ் ஃப்ரண்ட்டு இன்சிடென்ட் ஆகணும், வேவ் ஃப்ரண்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும், அந்த மாதிரி காமிக்கணும். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ், ரைட்டா? இந்த இடம் ஏபி, ஏபின்றது பிளேன் வேவ் ஃப்ரண்ட். பொறுமையாக கற்றுக்கோங்க, பிளேன் வேவ் ஃப்ரண்ட் நிறைய இருக்கும், சொல்லி கொடுத்தோம் இல்லையா, இப்படிலாம் இருக்குன்னு சொன்னால, அதில் ஒரு சின்ன பீஸ் தான் அந்த ஏபி. ஏபி இஸ் அ பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டு, பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டு. இப்போது இங்கேருந்து ஒரு ரே வர்ற மாதிரி காமிக்கிறேன், இங்கேருந்து ஒரு ரே வர்ற மாதிரி காமிக்கிறேன். ஸோ இதை போய் இங்கே படுது, இதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இது நார்மல் லைன், நார்மல் லைன். இந்த ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரைட்டா? அதே மாதிரி பட்டு இங்கேருந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த இடம் அந்த ஸ்பேஸோட நார்மல் லைன். நான் டெரிவேஷன் போட போகிறதுல, டெரிவேஷன் போடும்போது இன்னும் சூப்பராக கற்றுக் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏபி இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்டு. ஸோ இங்கேருந்து இன்னொன்று ட்ரா பண்ணுறேன், சிடி, சிடி, சிடி ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட், இது ஆறு, இந்த இடமும் ஐ. அப்போ என்ன கற்றுக்கிறீங்க? நான் வேறு ஒன்றுமே சொல்ல வரல, டெரிவேஷன் பக்கம் போல், டயக்ராம் எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏபி இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்டு, ஏபி இன்சிடென்ட், இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்டு. அங்கே எப்படி இன்சிடென்ட் ரேன்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி சிடி ரிஃப்ளெக்டட், ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட். என்ன கற்றுக்கிறீங்க? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுக்கான ப்ரூஃபை தான் 3 மார்க்காக உங்களை எழுத சொல்லுவாங்க. ஸோ டயக்ராம்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அந்த டெரிவேஷனை, ரைட்டா? ஸோ அதை நான் உனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நான் பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரைட்டா? அங்கே ரே ஆப்டிக்ஸ் படிக்கும்போது ரேயில் படிச்சிங்க, வேவ் ஆப்டிக்ஸில் படிக்கும்போது வேவ் ஃப்ரண்ட்டில் படிக்கிறீங்க. ரிப்பீட்டர்ஸ், உங்களுக்கு தேவையான விஷயம் ஆங்கிள் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர், அவ்வளோதான். 12th பசங்க, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் இந்த டெரிவேஷன் தேவைப்படுது, ரைட்டா? ரைட் சார், இது புரிஞ்சிருச்சு. அடுத்தது ரீஃப்ராக்ஷன் ஆஃப் பிளேன் வேவ் ஃப்ரண்ட். இங்கே தான் உனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய நிறைய நீ கற்றுக்க போகிறீங்க. ரீஃப்ராக்ஷன் பொறுமையாக கற்றுக்கோங்க. ரீஃப்ராக்ஷன் ஆஃப் பிளேன் வேவ் ஃப்ரண்ட், நான் எதுவுமே ஸ்பெரிக்கல் எடுத்துக்க மாட்டேன், எதுவுமே சிலிண்ட்ரிக்கல் எடுத்துக்க மாட்டேன், பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் இங்கே. ரீஃப்ராக்ஷன் ஆஃப் பிளேன் வேவ் ஃப்ரண்ட், ரீஃப்ராக்ஷன் ஆஃப் பிளேன் வேவ் ஃப்ரண்ட், ரைட்டா? மோனிஷ், குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். ரைட், ரீஃப்ராக்ஷன் ஆஃப் பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டு. நான் முதல்ல ரே ஆப்டிக்ஸில் ரே வச்சு சொல்லித்தரேன், அப்புறம் வேவ் ஃப்ரண்ட் வச்சு சொல்லித்தரேன். ரொம்ப கவனமாக கவனிங்க, நீங்கள் எல்லாம் 10th படிச்சிருப்பீங்க. சரி, ரீஃப்ராக்ஷன்றது என்னங்க சார்? லைட்டு ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியம் போகும் பொழுது, லைட்டு ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியம், இது ஃபஸ்ட் மீடியம் μ1, இது ரெண்டாவது மீடியம் μ2. μ1னா உங்களுக்கு தெரியும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரைட்டா? ஸோ மீடியம் 1லிருந்து மீடியம் 2க்கு லைட்டு ட்ராவல் ஆகுது, ரிஃப்ராக்டிவ். என்னாச்சு? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
ஒரே நிமிஷம், இப்போ எழுத எழுத அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. பா ஒரு நிமிஷம், பா ஒரு நிமிஷம், என்னாச்சு? ஒரே நிமிஷம் பா, டே ஸ்க்ரீன் ஷேர் ஆகியிருக்காது. ஆ ஓகே, உங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணல இல்லையா? ரீஃப்ராக்ஷன் ரேல சொல்லணும், அதுக்கப்புறமா வேவ் ஃப்ரண்டில் சொல்லணும், ரைட்டா? கவனமாக கவனிங்க. லைட்டு ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு ட்ராவல் ஆகுது. ஒரு மீடியம் மியூ ஒன், இன்னொரு மீடியம் மியூ டூ. நிதானமாக கவனி, ரெண்டுத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுத்துட்றேன். ஒரு ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் ட்ராவல் ஆகும் பொழுது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர். வாட் இஸ் ரீஃப்ராக்ஷன்? த பெண்டிங் ஃபினமினான் ஆஃப் லைட். த பெண்டிங் ஃபினமினான் ஆஃப் லைட் வென் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் இன் டு அனதர். ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியம் போகும் பொழுது லைட்டு பெண்டாகக்கூடிய இந்த ஃபினமினான், ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா, ரீஃப்ராக்ஷன்னாலே ஸ்னல்ஸ் லா உள்ளே வரும். ஸ்னல்ஸ் லா யார் சார்? மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். மியூன்றது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரீஃப்ராக்ஷனோட ஹீரோ ஸ்னல்ஸ் லா, படிச்சிருப்பீங்க டென்த்தில். மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ இதை இங்கே எப்படி எழுதணும்? மியூக்கு பதிலாக மியூ ஒன், ஆங்கிளுக்கு பதிலாக சைனை. இங்கே எப்படி எழுதணும்? மியூ டூ சைனார். லைட்டு எங்கேருந்து எங்கே போகுது பாருங்கள், ஃபஸ்ட்டு மீடியத்துலேருந்து ரெண்டாவது மீடியத்துக்கு போகுது. அதனால் மியூ ஒன் சைனை ஈக்குவல் டு மியூ டூ சைனார். இப்போது பொறுமையாக பாரு, மியூ டூ பை மியூ ஒன், சைனை பை சைனாராப, சைனை பை சைனார். உங்களுக்கு தெரியுமா இந்த மியூ டூ பை மியூ ஒன்னை எப்படி தெரியுமா எழுதணும்? ஒன் மியூ டூன்னு எழுதணும். இப்படி எழுதுனா மேலே என்ன இருக்கோ அதை மேலே எழுதிக்கணும், கீழே என்ன இருக்கோ அது கீழே எழுதிக்கணும். இதுக்கு என்ன மீனிங்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப், இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம், செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு. என்ன அர்த்தம்? லைட்டு ஒன்றுலேருந்து செகண்ட் மீடியத்துக்கு போகுது, ரெண்டாவது மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு வேணும். அப்போ ரெண்டாவது இண்டெக்ஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேணும்னா அதுதான் மேலே இருக்கணும், மியூ டூ. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது கீழே இருக்கணும். இது எப்படி படிக்கணும்? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் மீடியம்னு படிக்கணும். அப்போ ஸ்னல்ஸ்லாம் சொல்லுங்கம்மாண்ணா, இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒன் மியூ டூ ஈக்குவல் டு சைனை பை சைனார்னு படிச்சிருப்பீங்க, ஆனால் காரணம் புரியாமல் படிச்சிருப்பீங்க. அப்போ இதை பார்த்ததுமே நீங்கள் சொல்லணும், சார் லைட்டு ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகி செகண்டுக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். இதே செகண்டில் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டுக்கு போனால் இப்படி எழுதணும், மேலே ஒன்று இருக்கணும், கீழே டூ இருக்கணும், தெரியுதா? லைட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது கீழே இருக்கணும், எங்கே போய் சேருதோ அந்த இன் மேலே இருக்கணும். அப்போ ஒன் மியூ டூ ஈக்குவல் டு சைனை பை சைனார். ரீஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா கற்றுக்கிட்டீங்க, ரைட்டா? இங்கே கவனிங்க, லைட்டு ஏர்லேருந்து மீடியம் போகுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக சொன்னால், ரேரர்லேருந்து டென்சருக்கு போகுது. அப்போ லைட்டு ரேரர் மீடியத்திலிருந்து டென்சர் போகும்பொழுது டுவர்ட்ஸ் த நார்மல், பக்கத்தில் வந்துடும், நார்மல் லைனுக்கு பக்கத்தில் வந்துடும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர். உங்களுக்கு நல்லா தெரியும் ஏரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்று, மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லைக் கிளாஸாக இருந்தால் 3/2, வாட்டராக இருந்தால் 4/3, எதுவாக வேணாலும் இருக்கும். அதனால் இதை மியூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எழுதுங்கங்க, மியூ டூ பை மியூ ஒன் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்தேன், சைனை பை சைனார்னு சொல்லி கொடுத்தேன்ல. மியூ டூக்கு என்ன? மியூ. மியூ ஒன்னுக்கு என்ன? பை ஒன்று, பை ஒன்று. அதனால் அது எழுதலை,
சைனை பை சைனார். இதை தான் நீங்கள் டென்த்தில் படிச்சிருப்பீங்க, மியூ ஈக்குவல் டு சைனை பை சைனார்னு படிச்சிங்க. இப்போ சொல்லி கொடுத்தது ரே. அப்படியே வேவ் ஃப்ரண்ட்டுக்கு படித்தாலும் இதே தான் படிக்க போகிறீங்க, எதுவுமே மாறாது. ரேக்கும் வேவ் ஆப்டிக்ஸ்க்கும் என்ன, இங்கே ரேவாக காமிக்கணும், அங்கே வேவ் ஃப்ரண்ட்டாக காமிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ரைட்டா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கேர்ஃபுல்லாக கவனி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு என்னங்க சார் ஃபார்முலா? ஸ்பீட் ஆஃப் லைட்டின் யார் டு த ஸ்பீட் ஆஃப் லைட்டின் மீடியம். முதல்ல எல்லோரும் நல்லா படிங்க இந்த ஃபார்முலாவை. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் மீடியம் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு. லைட்டு யார்லேருந்து மீடியம் போகுது, அப்போ மியூ டூ பை மியூ ஒன் ஈக்குவல் டு சிஏ பை சிஎம். கீழே யார், மேலே மீடியம். அப்போ என்ன கற்றுக்குறீங்க, மியூ இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு வீன் கற்றுக்குறீங்களா? நான் சிஏ தான் வீன் சொல்லிகிட்ருக்கேன். எவ்வளோ சம் தெரியுமா இந்த ஃபார்முலாவில், ரேஷியோ சம் தான் கேட்பாங்க. அப்போ ஒன் மியூ டூ, தெரியாதவங்க இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கோங்க, ஒன் மியூ டூ அப்படின்னா மியூ டூ பை மியூ ஒன்னுன்னு அர்த்தம். அதுக்கான ஃபார்முலா ஸ்பீட் ஆஃப் லைட்டின் யார், ஸ்பீட் ஆஃப் லைட்டின் மீடியம். மீடியம் இந்த மீடியத்தை தான் நான் வீன் கூட எடுத்துக்கிறேன். அப்போ மியூக்கும் வீக்கும் என்ன ரிலேஷனு, இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க பா, ரைட்டா? இப்போ ரெண்டு ஃபார்முலா கற்றுக் கொடுத்துருக்கேண்ணா. என்னென்ன எழுதுட்டான், ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் ஈக்குவல் டு சைனை பை சைனார்னு ஒரு ஃபார்முலா படிச்சிங்க, சிஏ பை சிஎம்னு ஒரு ஃபார்முலா படிச்சிங்க. சரிங்க சார், கற்றுக்கிட்டோம். சிக்கு பதிலாக நியூ லாம்டான்னு எங்களுக்கு லெவன்த்திலே தெரியும். ஸ்பீட் ஆஃப் லைட் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த்து. ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்து. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க சார். என்னடா தப்பு பண்ணுறேன், லாம்டாவுக்கு ஏ போட்டிருக்கீங்க, லாம்டாவுக்கு எம் போட்டிருக்கீங்க, ஏன் ஃப்ரீக்வன்சிக்கு ஏஓ எம்ஓ எழுதலை? யாராவது காரணம் சொல்லுங்கள், சும்மா சொல்லு, என்ன காரணமாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கப்பா, என்ன காரணமாக இருக்கும் சார்? சேம் யூனிட்ஸ்னால கேன்சல் ஆகிடும். அது புரியுதுப்பா, ஃப்ரீக்வன்சி ஏன் மாறாதுன்னு கேட்குறேன். ஃப்ரீக்வன்சி டஸ் நாட் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். ஒரு மீடியத்திலிருந்து லைட் இன்னொரு மீடியம் போகும் பொழுது, ஒரு மீடியத்திலிருந்து லைட் இன்னொரு மீடியம் போகும் பொழுது, நல்லா கற்றுக்குங்க, ஃப்ரீக்வன்சி மட்டும் மாறாது, கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி மாறாது, கான்ஸ்டன்ட். அப்போ ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி போய் சேர்ந்தது, அதனால் லாம்டா ஏ பை லாம்டா எம்மு. ரொம்ப முக்கியமான விஷயம், லா ஆஃப் ரீஃப்ராக்ஷனில் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஃப்ரீக்வன்சி மாறாது. லைட்டு ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும் பொழுது வேவ் லென்த்து மாறும், ஸ்பீடு மாறும், ஆங்கிள் கூட மாறும், என்ன மாறாது, ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட்டு. ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் போர்ட் பசங்களுக்கு ரெகுலராக கேட்குற ஒன் மார்க். லா ரீஃப்ராக்ஷனில் ஏதோ ஒரு விஷயம் மட்டும் மாறாது, ஃப்ரீக்வன்சி மாறாது, ரைட்டா? சரி, ஃபைனலாக எல்லாத்து ஈக்குவேஷன் ஒழுங்காக சொல்லிடுங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு. ஃபார்ம்லா சிஏ பை சிஎம் ஈக்குவல் டு லாம்டா ஏ பை லாம்டா எம் ஈக்குவல் டு சைன் ஏ பை சைனார். சிம்பிளாக சம் கேட்பாங்க, நீங்களும் அதை ரொம்ப அழகாக சால்வ் பண்ணலாம். எப்படி சார் கேட்பாங்க, ஒரு சின்ன கேம் மாதிரி ப்ளே பண்ணுவோம். நான் டேட்டா சொல்கிறேன், நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். உனக்கு ஐ கொடுத்துட்டேன், ஆரும் கொடுத்துட்டேன், லாம்டா எம்மு கேட்குறேன், லாம்டா ஏவும் கொடுத்துட்டேன், எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் பேசினாதான் பா கிளாஸ் நல்லாயிருக்கும். இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணுவேன், வாயை திறக்க மாட்டியே, கண்ணுக்கு மூடி ஃபார்முலா இருக்கு சொல்ல. I by R யூஸ் பண்ணி மியூ கண்டுபிடிச்சிட்டு, I by R யூஸ் பண்ணி மியூ கண்டுபிடிச்சிட்டு, சோ sin A by sinR equal to lambda A by lambda. Sin A by sinR equal to lambda A by lambda. உங்களுக்கு தான் தெரியுதுல பா, இது ரெண்டுத்துல மூணு டேட்டா இருக்கு, I இருக்கு, R இருக்கு, lambda A இருக்கு, M தானே வேணும். இப்படி தான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சம் கேட்பாங்க. சஞ்சய், நீ என்ன சொல்கிறேன்னா, சைனை பை சைனார் யூஸ் பண்ணி மியூவை கண்டுபிடிச்சி, அந்த மியூவை எடுத்துகிட்டு வந்து லாம்டா ஏ பை லாம்டா எம் போட்டு மியூவை சப்ஸ்டியூட் பண்ணி லாம்டா ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி லாம்டா எம்மை கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுற, வேறு ஒன்றும் இல்லை. அந்த அந்த மாதிரி போனாலும் ஆன்சர் வரும்.
பட் கம்பேரிசன் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ல பை. இதே மாதிரி தான் பா சம் இருக்கும், ரே ஆப்டிக்ஸ்லேயும் இப்படி தான் இருக்கும், வே ஆப்டிக்ஸ்லேயும் இப்படி தான் இருக்கும். லாம்டா ஏ பை லாம்டா எம் ஈக்குவல் டு சைன் ஏ பை சைன் ஆர். ரெண்டாவது சம் பாருங்க, லாம்டா ஏ கொடுத்துட்றேன், லாம்டா எம் கொடுத்துட்றேன், ஸ்பீட் ஆஃப் லைட்டின் மீடியம் கேட்குறேன், சொல்லுங்கள் பார்க்கும். பேசு என்கிட்ட, ஸ்பீட் ஆஃப் லைட்டின் மீடியம் கேட்குறேன். ரெண்டாவது சம்மு CA by CM is equal to lambda A by lambda M. ரைட், நல்லா சொன்னேன். இவனை இப்போ என்ன பண்ணணும்? இதில் CM வந்து V. CM வந்து V. நான் C கொடுக்கவில்லையே, C constant, அதனால் அதை தரமாட்டாங்க. 3×10⁸ by V, லாம்டா ஏ கொடுத்துட்டேன், லாம்டா எம் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு டேட்டா, ரெண்டு டேட்டா, மூணு டேட்டா இருக்குது, தெரியாத டேட்டாவை கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கம்பேரிசன் கொஷின் கேட்பாங்க. சார் சி தெரியும், வி கொடுத்துட்டேன், ஐ கொடுத்துட்டேன், ஆர் வேணும். இருங்க சார், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சி பை வி ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். இந்நேரம் எல்லா மாடலுமே நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிவன், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் கிவன், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் நோன் வேல்யூ, சைன் ஆர் தெரியாது. அப்போ சைன் ஆர் கண்டுபிடிச்சி அங்கேருந்து ஆர் போனீங்கன்னா சைன் இன்வர்ஸ்னு வரும், ரைட்டா? அதனால தான் சொன்னேன், இனிமேல் மியூன்னு ஒரு கேள்வி வந்துட்டாலே அதுக்கான ஃபார்முலா லாம்டா ஏ பை லாம்டா எம்மு, சிஏ பை சிஎம்மு, சைன் ஐ பை சைன் ஆர், இத்தனையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது ரே ஆப்டிக்ஸுக்கும் பொருந்தும், வே ஆப்டிக்ஸுக்கும் பொருந்தும். இவ்வளோ நேரம் நான் கற்றுக் கொடுத்தது லைட் ட்ராவல் ஆஸ் அ ரேன்னு வச்சு சொல்லி கொடுத்தேன், ரைட்டா? இது எதுக்காக சார் இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா, புரிதலுக்காக. இப்போ வே ஆப்டிக்ஸ் உனக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் பார். சரி, இங்கே அதை எப்படி, அதே கொஷினை இங்கே எப்படி சால்வ் பண்ணுறது? பை இந்த கொஷின் நான் இப்போவும் டெரிவேஷன் போட போகிறதில்ல, கன்க்ளூஷன் தான் சொல்ல போகிறேன். இந்த ரெண்டு கொஷினுக்கும் கண்டிப்பாக டெரிவேஷன் போட்டு காமிக்கணும். வெறும் 12th பசங்களை மட்டும் கூப்பிட்டு நான் போட்டு காமிக்கிறேன் பார். ஸோ ரிப்பீட்டர்ஸ்க்கு பெரிய டெரிவேஷனாக இருக்கும், அவங்களோட டைம் வேஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த 12th பிள்ளைங்க, ஒரு 5-6 பிள்ளைங்க மட்டும் இருக்கீங்க இல்லையா, ஸோ ஒரு கிளாஸ் போட்டு அதை தனியாக நான் கற்றுக் கொடுத்துறேன். பிளேன் வேவ் ஃப்ரெண்ட் இங்கே பாரு, ரீஃப்ராக்ஷன் ஆஃப் பிளேன் வேவ் ஃப்ரெண்ட், கவனமாக கவனி. இந்த இடம் ஏபி, எங்கெல்லாம் ஏபின்னு பார்க்குறியோ அதெல்லாம் இன்சிடென்ட் வேவ் ஃப்ரெண்ட், இன்சிடென்ட் வேவ் ஃப்ரெண்ட். அப்போ இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. இங்கேருந்து ஏவை நோக்கி ஒரு ரே வருது, இங்கேருந்து பியை நோக்கி ஒரு ரே வருது, வந்து இங்கே படுது. இந்த இடத்துல பட்டு இப்படி ரீஃப்ராக்ட் ஆகுது, இந்த இடத்துல பட்டு இப்படி ரீஃப்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த ஏலேருந்து பி வரைக்கும் மெஷர் பண்ணி காம்பஸ் வச்சு இங்கே ஒரு ஆர்க் போட்டிங்கன்னா இங்கே ஒரு லைன் கிடைக்கும், அந்த லைனோட பேர் சிடி. இந்த ஆங்கிள் ஆர், இந்நேரம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் உனக்கு. சார் ஏபி இன்சிடென்ட் வேவ் ஃப்ரெண்ட்னு சொல்கிறீங்க, சிடி ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறீங்க. இங்கேருந்து ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் சைன் ஐ பை சைன் ஆர்னு ப்ரூவ் பண்ண போகிறீங்க, அதாவது ஸ்னெல்ஸ்லாம் ப்ரூவ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே? அவ்வளோதான். முன்னாடி சொன்னது எல்லாமே இதுக்கு பொருந்தும், ஆனால் அங்கே ரேவாக சொல்லணும், இங்கே வேவ் ஃப்ரெண்ட்டாக சொல்லணும். இதோ பாருங்கள், ஏபி சிடி, இதை நம்ம ப்ரூவ் பண்ணி மியூ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர்னு ப்ரூவ் பண்ணணும், அதுதான் டெரிவேஷனு, ரைட்டா? ஸோ அதை நான் அப்புறமா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னடா கற்றுக்கிட்டேன் சார், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர், மாற்றி சொல்லிட்டேன்பா, சாரி. ரீஃப்ராக்ஷன் வரும்பொழுது 1μ2, கவனமாக கவனிக்கணும், இதில் தான் வேலையே இருக்குது. லைட்டு ஏர்லேருந்து மீடியம்க்கு ட்ராவல் ஆகணும், அப்போ தான் நீங்கள் 1μ2 எழுதணும். 1μ2 சிஏ பை சிஎம், லாம்டா ஏ பை லாம்டா எம், சைன் ஐ பை சைன் ஆர், யாராவது எனக்கு சொல்லுங்கள். மியூக்கும் விக்கும் என்ன ரிலேஷன், மியூக்கும் லாம்டாவுக்கும் என்ன ரிலேஷன்? இங்கேருந்து ரெண்டு சம் வரப்போகுது, சும்மா சொல்லுங்கள் பா. மியூக்கும் வீக்கும் ரிலேஷன் பே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரியல மேடம், சத்தமா சொல்லு. மியூக்கும் வீக்கும் என்ன ரிலேஷன், மியூக்கும் லாம்டாவுக்கும் என்ன ரிலேஷன்? ரொம்ப கத்த ஊறீங்களே, பதில் சொல்லுங்க. மியூ வி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், மியூவும் வியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பா, உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் மியூன்னா டிராஃபிக்னு சொல்லியிருக்கேன். டிராஃபிக்கில் உன் ஸ்பீட் எப்படி இருக்கும், கம்மியாக தானே இருக்கும்.
அப்போ மியூ அதிகமாக இருந்தால் வி கம்மியாக தானே இருக்கும். இதுக்கு ஃபிசிக்ஸ் படிக்க தேவையில்ல, இப்போ ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஏர் மீடியத்தில் வேகமாக போவீங்களா, டென்சர் மீடியத்தில் வேகமாக போவீங்களா, இதுக்கு லாஜிக் வச்சே நீங்கள் யோசிச்சு போயிடலாமே. ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது வேகமாக போகிற, ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது வேகமாக போகிறீங்க, டிராஃபிக்காக இருக்குது ஸ்லோவாக போகிறீங்க. அப்போ என்ன அர்த்தம் மியூனாலே டிராஃபிக்னு ஒன்று நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். மியூக்கும் லாம்டாவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ ஃபார்முலா யோசிச்சுப்பார், ஒன் மியூ டூ ஈக்குவல் டு சிஏ பை சிஎம் லாம்டா ஏ பை லாம்டா எம் வி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அவ்வளோதான், டைரக்ட்லி. ஏன் டைரக்ட்லி? டூ தானே பார்க்கணும், நீனே டூனா மீடியம் தானே, இல்லைனா மியூஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஒன் பை வி. மியூஸ் ப்ரப்போர்ஷனல் ஒன் பை, இதுக்கு பதிலாக நியூ லாம்டா. அப்போ மியூ லாம்டா மா ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் தான். ஏரில் தான் வேவ்லெந்த் அதிகமாக இருக்கும், மீடியமாக இருந்தால் வேவ்லெந்த் சுருங்கிடும். அப்போ இது ரெண்டுத்துலேருந்து ப்ராப்ளம் எப்படி சார் கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க நான் சொல்லட்டேன். ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் மியூ ஒன்னாக இருக்கும் பொழுது ஸ்பீடு வி ஒன், ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் மியூ டூவாக இருக்கும் பொழுது ஸ்பீடு என்னவாக இருக்கும்? சார் இது ரேஷியோ சம்மாச்சு. அப்போ மியூ டூ பை மியூ ஒன் ஈக்குவல் டு வி ஒன் பை வி டூ. நாலு டேட்டா இருக்குது, மூணு டேட்டா தெரியும், ஒன்று தெரியும், ரெண்டு தெரியும், மூணு தெரியும், நாலாவது கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி லாம்டா சம்லையும் மியூ டூ பை மியூ ஒன் ஈக்குவல் டு லாம்டா ஒன் பை லாம்டா டூ. இங்கேருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறது மியூவும் வியும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல்ன்றது ஆழமாக எங்கே எழுதணுமோ நீ எழுதிக்கோ. எவ்வளோ ஆழம்னு என்ன கேட்கக்கூடாது, உனக்கு எவ்வளோ ஆழம் தெரியுதோ அவ்வளோ ஆழம் எழுதிக்கோ. ஒன்றும் நாலு வருஷம் கழிச்சு கேட்டால் கூட மறக்காத அளவுக்கு எங்கேயாவது எழுதிக்கோ. ஸோ மியூஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஒன் பை லாம்டா, மியூஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஒன் பை லாம்டா, அங்கே மியூஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஒன் பை வி. ரைட்டா, இந்த விஷயம் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் வே ஆப்டிக்ஸ்குள்ளார போயிடும். இதை நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ரே ஆப்டிக்ஸுக்கு கொஞ்சம் கூட கூட்டு வந்தேன். இன்னும் இதுக்கான டெரிவேஷன் மட்டும் நான் அப்புறமா சார், இதுக்கப்புறம் கடை 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 எதுக்கு இல்லை டெரிவேஷன்லாம் எதுக்கு பெருசாக இருக்காது, அப்படியே டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்கலாமா? ஓகே. இந்த லெசனில் முக்கியமான ஒருத்தன் இருக்கான், இவனுக்கு பேர் ஃபை. இந்த லெசனையே அட்டி படைக்க போகிற ஆள் இவன் தான், ஃபேஸ். இவனுக்கு பேர் வேவ் லென்த்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா பாத்துன்னு சொல்லலாம். வேவ் லென்த் இல்லை பாத்து. இதே டெல்ஃபை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம். டெல் லாம்டா பாத் டிஃப்ரென்ஸ் பா. உனக்கு ரொம்ப அழகாக பொறுமையாக கற்றுக் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா சம்மவில் கவலைப்பட தேவையில்ல. டெல் லாம்டா சில புக்கில் டெல் எக்ஸ், சில புக்கில் டெல்லு, எல்லாமே பாத் டிஃப்ரென்ஸ். டி டைமு, டெல் டி டைம் டிஃப்ரென்ஸ். இந்த மூணு பேரையும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான வேலை, ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், பாத் டிஃப்ரென்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ். இது இதெல்லாம் உனக்கு புரியணும்னா இவன் நல்லா உனக்கு புரியணும். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், நிதானமாக கவனிங்க. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னா என்னங்க சார்? ஒரு வேவையும் இன்னொரு வேவையும் ஆட் பண்ணுறது. இது ஒரு வேவ், இது இன்னொரு வேவ். இந்த ரெண்டு வேவையும் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிற வேவு ரிசல்டன் வேவு. ரைட்டா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற இந்த ப்ராசஸோட பேர் தான் சூப்பர் பொசிஷன். ஒன்றின் மீது ஒன்று மேற்பொருந்துதல். ரைட்டா? ஒரு வேவையும் இன்னொரு வேவையும் நம்ம ஆட் பண்ணுறது. சரி, எனக்கு சரியாக புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். இப்போ நீ எங்கேயாவது ஒரு குளத்துக்கு பக்கத்தில் போயிருக்கீங்க. ஸோ ஒரு அழகான ஒரு தாமரை குளம் அது. நீ ஒரு ஓரமாக நிற்கிற, உன் கையில் ஒரே ஒரு கல்லை மட்டும் கொடுத்துட்டேன், அந்த கல்லை தூக்கி போடுறீங்க, அந்த குளத்தில் வந்து விழுது. இந்த காட்சி அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. ரைட், ஞாபகப்படுத்தியா? உன் கையில் கல் இருக்கா, ஒரே ஒரு தாமரை இலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ, தூக்கி போடுறீங்க. அந்த தாமரை இலை இங்கே இந்த தண்ணியில் இப்படி விழுந்ததும் இங்கேருந்து ஒரு வேவ் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகி போயிட்டு அந்த தாமரை இலையை லிஃப்ட் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? தாமரை இலையை கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி ட்ராவல் ஆகி அது போயிடும், அவ்வளோதான். இது ஒரு வேவ் போகும்பொழுது. பக்கத்தில்
எப்போவுமே உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு நண்பன் ஏதாவது ஒருத்தன் இருப்பான். நான் நண்பன் சொல்லும்போது ஏதாவது ஒரு மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ அவன் கையில் ஒரு கல்லை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவே ஒரே நேரத்தில் தூக்கி போடுறீங்க. உன்னோட வேவோட ஆம்ப்ளிடியூட் 4 சென்டிமீட்டர், அவங்களோடது 6 சென்டிமீட்டர். சரி, ஏன் அப்படி பண்ணுறீங்க? என்னோடது 6 வச்சுக்கிறேன், அவனோடது 4 வச்சுக்கிறேன், தாராளமாக செஞ்சுக்கோங்க. இப்போது அந்த தாமரை இலை எவ்வளோ லிஃப்ட் ஆகும்? நீ தனியாக போடும்பொழுது 4 சென்டிமீட்டர், அவன் தனியாக போடும்போது 6. இப்போ இந்த தாமரை இலை டோட்டலாக எவ்வளோ லிஃப்ட் ஆகும்னு கேட்டால் ரெண்டு விதமாக லிஃப்ட் ஆகும். ஒருவேளை ரெண்டு பேரோட வேவும் ஒரே மாதிரி ட்ராவல் ஆச்சுன்னா உன்னோடது 6, அவனோடது 4, ஸோ டோட்டலாக 10 சென்டிமீட்டர் ஆகும். அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃபேஸ். பொறுமையாக கவனிக்கணும். இன்ஃபேஸ் இன்ஃபேஸ் அப்படின்னா, இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு சொல்கிறேன், உனக்கு புரியறதுக்காக தான் இந்த தாமரையிலலாம் பேசிகிட்ருக்கேன். ஒருவேளை அவனோடதும் உன்னோடதும் அவுட் ஆஃப் ஃபேஸாக இருந்தால், உன்னோடது 6 சென்டிமீட்டர், அவனோடது 4 சென்டிமீட்டர், ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் இருந்தால் 6 - 4 வெறும் 2 சென்டிமீட்டர் மட்டும்தான் ரைஸ் ஆகும். சரி, எனக்கு புரியுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ரெண்டு வேவ் இருக்கும் பொழுது தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நடக்கும், ஒரு வேவில் நடக்காது. ரெண்டு வேவ் போயிட்டு, அதாவது ரெண்டு வேவ் ஆட் ஆகும் பொழுது தான் சூப்பர் பொசிஷன் நடக்கும். அப்போ அந்த ரெண்டு வேவ் ஆட் ஆகும் பொழுது ரெண்டு கண்டிஷனில் ஆட் ஆகலாம். ஒன்று இன்ஃபேஸ், இன்னொன்று அவுட் ஆஃப் ஃபேஸ். சரி, கதைக்குள்ளார வாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்ஃபேஸ்னால் 0. நான் ஏசி லெசன்லேயே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். புது பசங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு வேவ், இதான் நீ, இது உன்னோட நண்பன். ஸோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துலேருந்து ட்ராவல் ஆகிறீங்க, ஒரே டைரக்ஷனில் போகிறீங்க, ஒரே இடத்துல மீட் பண்ணுறீங்க, ஒரே இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கீங்க. இப்படி இருந்தால் இதுக்கு பேர் இன்ஃபேஸ்னு அர்த்தம். அதாவது பேரலாக போனால் இன்ஃபேஸ்னு அர்த்தம். ஏசி வித் ரெசிஸ்டாரில் INVR இன்ஃபேஸ்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், டக்குனு ஞாபகம் இருக்கும். அப்போ இன்ஃபேஸ் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதுதான் எனக்கு ரிசல்ட்டு, 1 6, இன்னொன்று 4. அப்போ ஆன்சர் எனக்கு 10 கிடைக்கும். இன்ஃபேஸாக இருந்தால் ஆட் பண்ணணும். அவுட் ஆஃப் ஃபேஸ்னால் எப்படி சார் இருக்கும்? அவுட் ஆஃப் ஃபேஸ்னால் உனக்கும் எனக்கும் சம சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னா ஒரு வேவோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், இன்னொரு வேவோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். அப்போ அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னா 5 வேல்யூ 180, உன்னோடது 6, அவனோடது 4. அப்போ ஆன்சர் என்னவோ, இதோ டாட்டர் லைன் போடுறேன் பாருங்கள், 2 2. சார் என்ன சொல்ல வரீங்க, இன்ஃபேஸ்னால் ஆட் பண்ணணும்னு சொல்ல வரீங்க, அவுட் ஆஃப் ஃபேஸ்னால் அப்ராக்ட் பண்ணணும்னு சொல்ல வரீங்க, அவ்வளோதானே? ரைட், இனிமேல் தான் நமக்கு வேலையே இருக்குது. இங்கே வாங்க, இன்ஃபேஸு அவுட் ஆஃப் ஃபேஸ் ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ஃபேஸ்னா 0, அவுட் ஆஃப் ஃபேஸ்னா 180 டிகிரி. ஓகே, ஒரு வேவ்னா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன், அப்படியே காதில் வாங்க. இதுதான் ஒரு வேவ். த லென்த் ஆஃப் த வேவ் இஸ் கால்டு இஸ் வேவ் லென்த். முதல் பாயிண்ட்டை உள்ள எடுத்துக்கோங்க, த லென்த் ஆஃப் த வேவ் இஸ் கால்டு இஸ் வேவ் லென்த். ஒரு ஆசிலேஷனுக்கான டைமு டைம் பீரியட். எப்போ நீங்கள் லாம்டாவை பார்த்துட்டிங்களோ அப்போவே ஃப்ரீக்குவென்சி உள்ளே வந்துடும். எப்போ நீங்கள் ஃப்ரீக்குவென்சியை பார்த்துட்டிங்களோ அப்போவே ஸ்பீட் ஆஃப் வேவ் உள்ளே வந்துடும். இது சின்னு இருக்கலாம், வின்னு இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா சி, சாதாரணமாக மீடியத்தில் போகிற வேவ்னா வி. இந்த ஆங்கிள் 0 டிகிரி, இதுக்கு நேராக 5/2. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நல்லா கற்றுக்கோங்க. எவ்வளோ உனக்கு தெரியுதுன்னு இம்பார்ட்டண்ட் இல்லை, இப்போ சொல்லிக் கொடுக்குற அத்தனை விஷயமும் உனக்குள்ளார போகணும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா 11th வேவ்ஸ் லெசன் ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்துருவேன். இந்த இடம் 3π/2, இந்த இடம் 2π. சார், 0 90 180 270 360 சொல்கிறீங்க அதானே? அவ்வளோதான். ஒரு ஃபுல் வேவ் லாம்டா, பாதி வேவ்வ λ/2, இந்த இடம் λ/4, இந்த இடம் 3λ/4. சூப்பரில். டோட்டல் டைம் எவ்வளோடா? டி. அப்போ டோட்டல் டைம் டியாக இருந்தால் பாதி வேவுக்கான டைமு T/2. 90 டிகிரி வரும்பொழுது T/2, T/4, இங்கே 3T/4.
அப்போ ஒரு வேவ்ல இவ்வளோ ஜாதகமும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ரைட்டா? உனக்கு எவ்வளோ புரிஞ்சுதுன்னு தெரில, நான் ஒரே ஒரு முறை ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு நான் போயிடுறேன், அடுத்த டாபிக் போயிடலாம். இங்கே பாருங்களேன், இது உனக்கு எவ்வளோ புரிஞ்சுதுன்னு தெரியல, அதனால் திரும்ப சொல்கிறேன். ஒரு கம்ப்ளீட் லென்த் ஆஃப் த வேவ், வேவ் லென்த்து, டோட்டல் டைம் பீரியட் டி, டோட்டல் ஃபேஸு 2π, 2π 360 டிகிரி. கண்டிப்பாக லாம்டாவை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீக்குவென்சி இருக்கும், ஃப்ரீக்குவென்சியை கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீடு கண்டிப்பாக இருக்கும். இதோட ஃபேஸு, ஃபேஸ்னா ஆங்கிள் தான், வேறு ஒன்றும் இல்லை, பயப்படாத. ஃபேஸ்னால் வெறும் ஆங்கிள் தான். 0, π/2, பை, 3π/2, 2π, இது ஃபேஸ். ஒரு ஃபுல் வேவ் லென்த்து லாம்டா, அப்போ பாதி வேவ் லென்த்து λ/2, அதில் பாதி λ/4. இந்த பக்கம் வந்தீங்கன்னா 3λ/4, லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா 1λ. தென் டைம் சொன்னீங்கன்னா ஃபுல் டைம் டி, பாதி டைம் T/2, அதில் பாதி டைம் T/4, இந்த பக்கம் வந்தீங்கன்னா 3T/4, டோட்டல் டைம் டி. கரெக்டாக? இப்போ நிஜமாலுமே இந்த கேம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்ககிட்ட ஃபேஸ் வந்து பையாக இருந்தால் பாத்து எவ்வளோ பான்னு கேட்பேன், λ/2. டைம் எவ்வளோ பா, T/2. இப்படி தான் நம்ம சொல்லணும். சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு தெரியலையே, அதுக்கு தான் ஒரு ஐடியா இருக்குது. இப் மூணுமே கரெக்டாக சொல்லணும், தப்பு பண்ணக்கூடாது, ஆனால் ஞாபகமும் வச்சுக்கூடாது. என்ன சார் உளர்றீங்க? ஃபேஸு, பாத்து, டைமு, இவங்களெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் இருக்கா? தோ வரேன் பை. இதை மட்டும் கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு டைம் படிச்சுக்கோ நல்லா. நான் எல்லாத்துக்கும் அப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா இது அவ்வளோ 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 இம்பார்ட்டன்ட். ரிலேஷன் பிட்வீன், ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத்து டிஃப்ரென்ஸ், ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் பாத்து. ஏசி லெசனில் யூஸ் பண்ணலாம், வேவ்ஸில் யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் யூஸ் பண்ணலாம், டியூவல் நேச்சரில் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்மில், காமன் ஃபார்மில் அந்த நாலு லெசனுக்கும். டெல்ஃபைனா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், 2π/λ இன்ட்டு ஒன்று டெல்லுன்னு எழுது, டெல்லுன்னா பாத்து டிஃப்ரென்ஸ். அது என்னங்க சார் பாத்து டிஃப்ரென்ஸ் நான் சொல்லவா? இங்கே பாரு, இது உங்கள் வீடு S1, இது உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீடு S2, இது நீங்கள் போகிற ஸ்கூலு S3. S1, நீ உங்கள் வீட்டிலிருந்து இந்த டைரக்ஷனில் ஸ்கூலுக்கு போயிட்ட. S2 அவன் இந்த வேலை இந்த பாத்தில் அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டான். இப்போ இது ஒன்று ஒன்னோடது, 2 1 நண்பனோடது. பட் ரெண்டு பேரோட பாத்து வேறு வேறு பாத்து, ஒன்றாம் நம்பரோட பாத்து சின்னதாக இருக்குது, ரெண்டாம் நம்பரோட பாத்து பெருசாக இருக்குது. அப்போ ஒன்றை விட அவன் கொஞ்சம் அதிக தூரம் நடந்திருக்கான். எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இந்த டிஃப்ரென்ஸு தான் பாத்து டிஃப்ரென்ஸ். ஓ, ரெண்டு வேவோட பாத்துக்கான டிஃப்ரென்ஸு தான் பாத்து டிஃப்ரென்ஸ், ரெண்டு வேவோட ஃபேஸோட டிஃப்ரென்ஸு தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ பாத்து டிஃப்ரென்ஸ் சொன்னீங்கன்னா ஃபேஸ் கண்டுபிடிக்கணும், ஃபேஸ் சொன்னால் பாத்து கண்டுபிடிக்கணும். எல்லோரும் ஃபார்முல ஒரு டைம் படிங்க, Δ(φ)=2π/λ இன்ட்டு டெல்லு. ரைட்டா? நம்ப மாட்டோம் சார். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலே λ/2 பாத்து கொடுத்தா ஃபேஸ் பை வருமானு கேட்டிங்க. ஏ, எல்லோரும் பார்த்துங்க, இந்த இடம் போட போகிறேன். அதாவது பாத்து டிஃப்ரென்ஸ் λ/2, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிளம்பலாமா? ரைட். ஸோ λ/2 கொடுத்தா ஃபேஸ் வந்து பை வரணும். செக் பண்ணிடுவோமா? ஃபார்முலாக்கு வாங்க. Δ(φ)=2π/λ இன்ட்டு டெல்லு. டெல் வந்து λ/2ன்னு கொடுத்தா ஃபேஸ் என்ன வருதுன்னு பாருங்கள், 2π/λ இன்ட்டு λ/2. 2 போயிடுச்சு, λ போயிடுச்சு, அதனால் ஆன்சர் வந்து பை. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் π. கரெக்டா? ஸோ அதனால தான் இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன கொஷினுக்கு வேணாலும் உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். கண்டிப்பாக அந்த மாடலில் சம் கேட்பாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு பாருங்களேன், டே Δ(φ) வந்து 2π/, டெல் எவ்வளோ பே சொல்லிடுவீங்க பார்த்தோன்னே. சரி, 2π/ அப்படின்னா 1λ தான். Δ(φ)=2π/λ இன்ட்டு டெல்லு. ரைட், நல்லாயிருக்கும்.
டெல் ஃபைக்கு பதிலாக 2π ஈக்குவல் டு 2π பை லாம்டா இன்ட்டு டெல்லு 2π 2π போயிடுச்சு டெல் ஈக்குவல் டு லாம்டா கிடச்சிச்சா. அப்போ ஃபேஸ் கொடுத்தா பாத் கண்டுபிடிக்கணும், பாத் கொடுத்தா ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். இன்னும் கூட நல்லா சொல்லுங்கள் சார், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச வேல்யூ இந்த 5/6 அந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் 30 டிகிரின்னா 5/6, ஃபேஸு 5/6 இருக்கும் பொழுது பாத்து என்னவாக இருக்கும், பாத்து என்னவாக இருக்கும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5/6 இருக்கும் பொழுது பாத்து டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும். ஸோ இந்த சமம் நான் போகிறேன், அடுத்த சமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல ஃபார்முலா எழுதிக்கோங்க சார், டெல்ஃபை ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு டெல்லு, டெல்ஃபை 5/6 2π/λ இன்ட்டு டெல்லு, ஒரு பைக்கு ஒரு பை போயிடுச்சு, லாம்டா இந்த பக்கம் வந்துடும் 2 கீழே இறங்கிடும், அப்போ லாம்டா பை 12 கரெக்டா. அதே மாதிரி ஃபேஸு 2π/3 இருந்தால் பார்த்து என்னவாக இருக்கும், இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. ஒரு ஃபேஸ் கொடுத்து இன்னொரு பாத் கண்டுபிடிங்க, பாத் கொடுத்து ஃபேஸ் கண்டுபிடிங்க. இப்போ நான் எழுதியிருக்கிறது ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் பாத்துன்னு எழுதியிருக்கேன், ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ்னு எழுதியிருக்கேன் இல்லையா. ஓகே அடுத்தது சார், டைமை பற்றி பேசுனீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. இப்போ எழுத போகிறது ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்டு டைம் டிஃப்ரென்ஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோமா. இதுக்கான சம்மு டெல்ஃபை ஈக்குவல் டு அதே மாதிரி எழுதுங்க, டைம் கேட்டதுனால டினாமினேட்டரில் டைமு, இந்த இடம் டைம் டிஃப்ரென்ஸ் டெல்டி. ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் டைமு, பக்கத்தில் ஃபேஸ் அண்டு பாத்து. இங்கே பாரு, இங்கே பாத்து அப்படின்னா கீழே லாம்டா, இங்கே டைமு கீழே டைமு. நான் இப்படி தான் அப்போலேருந்து ஞாபகம் வச்சுட்ருக்கேன், தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபேஸுக்கும் டைமுக்கும் ஃபேஸுக்கும் பாத்துக்கும் ரைட்டா. இப்போ மறுபடியும் பாருங்களேன், ஃபேஸ் வந்து டெல்ஃபை வந்து 5/2 இருக்கும் பொழுது டெல்டி என்னவாடா இருக்கும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் சார், 5/2 ஈக்குவல் டு 2π/t இன்ட்டு டெல்டி, 5π போயிடுச்சு. அப்போ டெல்டி பார்த்தீங்கன்னா t/4 ரைட்டா. நீ ட்ரெயின்டாக இருந்தால் இந்த சம்முக்கே போக மாட்டேன், ஈஸியாக கண்டுபிடிச்சி போயிட்டே இருப்பீங்க. எப்படி சார் சொல்கிறீங்க, எப்படின்னு சொல்லவா, ஃபேஸ் வந்து அவங்க 5/2 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாத் கேட்குறாங்க டைம் கேட்குறாங்க. இப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5/2 கொடுத்துட்டாங்க, பாத்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக லாம்டா தான், டைம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக டி தான் மேலே இருக்கும் ரைட்டா. எப்போவுமே ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் பாதி தான், 2/2 இன்ட்டு 2 அங்கே போட்டுக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். சூப்பராக, அது திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க அப்படியே வந்துடும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முடிய ஒரு சம் சொன்னேன்ல, 5/6 பே, டெல் என்ன சொன்னேன், லாம்டா பை 12 சொன்னேன், அப்போ டைம் என்ன பே, டி பை டுவெல் எது வேணாலும் கேட்டுக்கோ. எதுக்கெல்லாம் ஃபேஸ் கொடுக்குறாங்களோ, பாத் வேணும்னா மேலே லாம்டா, கீழே இருக்கிற நம்பர் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான், டைமு கீழே இருக்கிற நம்பர் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான் ரைட்டா. இது எப்போன்னா ஃபேஸ்லேருந்து பார்த்தும் டைமு போகும்போது மட்டும்தான் முடியும், ரிவர்ஸ் வந்தால் அதில் பாதி எடுத்துக்கணும், இங்கே 12 இருக்குன்னா இங்கே 6 எடுத்துக்கணும். பெரும்பாலும் இல்லை எல்லாமே பார்த்தும் டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்த்து என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் டைமுக்கு வரும், என்ன மேலே லாம்டா டி தான் மாறும் ரைட்டா. இங்கே பாரு, இப்போ நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுங்கள், டே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பையு, பார்த்து டிஃப்ரென்ஸ் என்ன, டைம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்ககிட்ட கேட்குறேன், டக்குன்னு பதில் சொல்லுங்கள். பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 5/2 அதான் நீங்கள் 2/2 அதை பார்த்து அப்படியே சொல்லிடுவீங்க, நான் சொன்னதில் பார்த்துன்னா அங்கே லாம்டா வரணுன்ட்டு, டெல்டி 3/2 அவ்வளோதான். இப்போ ஈஸியாக கற்றுக்கிட்டீங்களா பாய், இது எல்லா 4 லெசனுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன், அதனால தான் இங்கேயும் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கேன். அப்போ டெல்ஃபை ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு டெல்லு, டெல்ஃபை ஈக்குவல் டு 2π/t இன்ட்டு டெல்டி ரைட்டா. நல்லா கற்றுக்கணும், சூப்பராக கற்றுக்கணும் ரைட். இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்றதுனால சில நேரங்களில் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டுமே டெல்ஃபை தானே, ரெண்டுமே டெல்ஃபை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, 2π/λ இன்ட்டு டெல்லு,
டூ பை பை டி இன்ட்டு டெல்டி. இதில் மொத்தம் ஒரு டேட்டா, ரெண்டு டேட்டா, மூணு டேட்டா, நாலு டேட்டா இருக்குது, ரைட்டா? ஸோ எப்படி வேணாலும் ஈக்குவேட் பண்ணுவாங்க. மூணு டேட்டா கொடுத்துட்டு ஒரு டேட்டா கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை? ஓகே, இந்தா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்போது இன்றைக்கி கிளாஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னால, இப்போ அந்த மாதிரி போடும்போது ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். சரி, அப்புறமா சொல்கிறேன். உங்கள்கிட்ட பசங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நேற்று ஒரு ஒன் ஹவர்லேயே அரௌண்ட் 60 வியூஸ் கிட்டே போயிருந்தது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது பார்க்க பிடிக்கலையான்னு தெரியல, பட் போர்டில் டீச் பண்ணுற அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. பட் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது கொஞ்சம் வியூஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீட்டில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. இந்த ரெண்ட் ஹவுஸ்னாலே இந்த பிரச்சனை தான். இந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப மோசம். எதுவுமே கிளாஸ்லாம் பண்ணக்கூடாது. லாஸ்ட் இயர்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன், ரைட் பா? ஸோ வந்த நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டால் சந்தோஷம். அடுத்தது இது என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த இடம் யார், இந்த இடம் என்னன்னு எனக்கு சொல்லு பக்கம். யாருக்கா தெரியுமா? அவ்வளோதான், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் கால்ட் இஸ் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட் ஒரு வேவோட ஆம்ப்ளிடியூட் ஏ ஒன், இன்னொரு வேவோட ஆம்ப்ளிடியூட் ஏ டூ. இப்போ 50 இருந்தால் என்ன சொன்ன உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? 50 இருந்தா வேவ்லென்த் ஜீரோ. ஏய், 50 இருந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுன்னு சொல்லலை, 6 + 4 சொன்னனே. எஸ் சார். 5 180 இருந்தா மைனஸ் பண்ணுன்னு சொன்னனா, ரைட்டா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடு. இதுக்கும் உங்களுக்கு வெக்டாரோட உதவி தேவை. நேற்று கற்றுக்கிட்டீங்க இல்லையா? அதுதான் இங்கே பாருங்களேன் பா, பொறுமையாக கற்றுக்கோங்க பா. இனிமேல் வரதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சார், ஒரு வேவோட ஆம்ப்ளிடியூட் A1 எடுத்துக்கிட்டீங்க, இன்னொரு வேவோட ஆம்ப்ளிடியூட் A2 எடுத்துக்கிட்டீங்க, ரெண்டு பேருக்கான ஆங்கிள் தீட்டா, தீட்டா பிடிக்கலனா 5, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் A. இதுக்கு யாராவது ஃபார்முலா சொல்ல முடியுமா? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எனக்கு வேணும், நேற்று கூட சொல்லி கொடுத்தேன், சொல்லு பார்க்கும். டேய், நீங்கள் சொல்லலைன்னா என் ஆத்மா சொல்லிட்டாங்க. A equal to root of A1 square, A1 square plus A2 square, A2 square 2A1 A2 A2 cos theta 5 cos theta, ரைட் பா? நல்லா சொன்னேன். உங்களுக்கு தெரியுதா, நேற்று பி வெக்டார் கியூ வெக்டார்னு சொல்லும்பொழுது ஆர் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா கற்றுக் கொடுத்தேன்? ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்தேன். இதுலேயும் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 காஸ் ஃபைவ் பார்க்கலாமா? இங்கே வாங்களேன். இப்போது 5 = 0 சார். 5 = 0 என்னடா ஃபேஸ் அது? இன் ஃபேஸுங்க சார். அப்போ ஏக்கு என்னப்பா ஃபார்முலா? ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் A2 ஸ்கொயர் 2A1 A2 காஸ் 0 1. உனக்கு புரியுன்றதுக்காக ஒரு ஸ்டெப் நான் போடலை. காஸ் 5 காஸ் 0 1. சரி, இதை பார்த்தா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB மாதிரி இருக்குது. அப்போது A1 ப்ளஸ் A2 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள், இது வருதான்னு பாருங்கள். ஸ்கொயரும் ரூட்டும் போயிடுச்சு. அப்போ ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் வேணும்னா A1 ப்ளஸ் A2. இதை தான் நீங்கள் கற்றுக்கணும். இவ்வளோ நேரம் அந்த தாமரை இலையை வச்சு நான் கற்றுக்கிட்டு இருந்தது அதுதான். நீ தூக்கி போட்ட கல்லோட ஆம்ப்ளிடியூடு 6 சென்டிமீட்டர், உன் நண்பனோடது 4 சென்டிமீட்டர், ரெண்டும் சேர்ந்து அந்த தாமரை இலை 10 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகும். சொன்னமா அவுட் ஆஃப் ஃபேஸ் வாங்க, 180 டிகிரி. ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் A2 ஸ்கொயர் 2A1 A2 காஸ் 180. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், காஸ் 180 மைனஸ் 1. அதனால் A = ரூட் ஆஃப் A1 மைனஸ் A2 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டு போயிடுச்சு. A = A1 மைனஸ் A2. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன். அப்போ ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் இன்ஃபேஸாக இருந்தால் ஆட் பண்ணணும், அவுட் ஆஃப் ஃபேஸாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். இதுதான்பா உங்களுக்கு சம்மாக கொடுக்க போகிறாங்க. A1 ஒரு வேல்யூ, A2 ஒரு வேல்யூ.
இன்ஃபேஸாக இருந்தால் டேரெக்டாக ஆட் பண்ணி போட போகிறீங்க 6 + 4, அவுட் ஆஃப் ஃபேஸாக இருந்தால் 6 - 4, இவ்வளோதான் ஆன்சர். சரி, இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குமா வேவ் ஆப்டிக்ஸ்? நிஜமாலுமே சிம்பிளாக தான் இருக்கும். அது என்னன்னு தெரில, அது டீச்சர் தப்பா பசங்க தப்பான்ட்டு இந்த லெசனை வந்து யார் கஷ்டமாக்குனாங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்தா இப்போ வேவ் ஆப்டிக்ஸ் ஒரு மாதிரி டஃப் டஃப்ன்றது தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது நிஜமாலுமே இந்த லெசனில் ஒன்றுமே கிடையாது, பொறுமையாக அழகாக கற்றுக்கலாம். சார் ஒருவேளை 90 டிகிரி தானே சார் பண்ணுறது, ஃபேஸு 90-ஆக இருந்தால் என்ன பண்ணுறது? ஏன் பயப்படுற? ரூட் ஆஃப் a1 square, a2 square, 2a1 a2, 90-னா இன்னும் ஜாலி உங்களுக்கு. காஸ் 90 போய் சேர்ந்துருச்சு 0, இவன் ஃபுல்லாக காலி. அப்போ ரூட் ஆஃப் a1 square ப்ளஸ் a2 square, கற்றுக்கிட்டீங்களா? a1 square ப்ளஸ் a2 square, ரைட்டா? ஏன்னா காஸ் 90-ஆக இருக்கும்பொழுது அந்த டேர்ம் ஃபுல்லாக காலி ஆகிடும். அப்போது ஒரே ஒரு சம் பாருங்கள், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபஸ்ட் வேவ் 6 cm, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் செகண்ட் வேவ் 4 cm, ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 60 டிகிரி. இப்படியும் சம் கேட்கலாம், ஃபைன் த ரிசல்ட் அண்ட் ஆம்ப்ளிடியூட். ஆகாஷ் மாடலில் இதே சம் இப்படி தான் இருக்கும், நம்பர் மட்டும்தான் மாற்றியிருக்கேன், சொல்யூஷனோட அனுப்பிச்சிருக்க பாரு. பாரு இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீ கண்டிப்பாக சம் போட்டு தான் ஆகணும். ரூட் ஆஃப் a1 square, a2 square, 2a1 a2, காஸ் தீட்டா ஜென்ரல் ஈக்குவேஷனு, ஓ விருப்பம் 5 தீட்டா, எப்படியாலும் எடுத்துக்கோங்க. a = √ 36, 16, 2 × 6 × 4, காஸ் 61/2. இந்த டூவும் போயிடுச்சு. ரூட் ஆஃப் 36, 16, 52, 24, 6, 7. எதுக்கு நடுவில் இருக்குது? 8 × 64, 7 × 49. ஆன்சர் 8 point லாஸ்டில் இருக்குது. ஆஹா, ஐயோ, 8-க்கும் 9-க்கும் நடுவில் இருக்குது. ஏய் கரெக்டாடா, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். √76 தானே? பா √76 ஆன்சரு. எஸ் சார், பிட்வீன் 8 and 9 இல்லை, 64 81, 76ன்றதுனால பக்கத்தில் இருக்குது. அப்போ 8.4 கிட்டே வரலாம். அப்படியே ரஃபாக பார்த்தீங்கனாலே எங்கள் ஆன்சர் கிடச்சிரும், ரைட்டா? ஸோ இந்த மாடல்லையும் சம் ட்ரை பண்ணணும். தென் இதே இன்ஃபேஸாக இருந்தது 50, 6 × 4 = 10, அவுட் ஆஃப் ஃபேஸு 180, 2, இதே ஆங்கிள் 90-ல் இருந்தால் ரிசல்டன் ஆம்ப்ளிடியூட் ரூட் ஆஃப் a1 square 36, a2 square 16 ப்ளஸ் காஸ் 90 0, ரூட் ஆஃப் 6 × 12 = 2 × 1, 52, கரெக்டா? ஆங்கிள் என்ன இருக்கோ அதை பொறுத்து ஆன்சர் மாறப்போகுது, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடு மாறப்போகுது. இதே சம்மு தான் வேவ் ஆப்டிக்ஸ்லேயே நீங்கள் கற்றுப்பீங்க. சரி, வேவ்ஸ் இல்லை 11th இருக்கு இல்லையா, அந்த லெசன்லேயும் இப்படியே தான் இருக்கு, வேறு ஒன்றுமே இருக்காது. என்ன இங்கே லைட்டு, அங்கே சவுண்டு வேவு, அங்கே சவுண்டு வேவோட ஆம்ப்ளிடியூடு, இங்கே லைட்டோட ஆம்ப்ளிடியூடு, ஃபார்முலா எதுவுமே மாறாது. இப்போ இங்கே என்ன படிக்கிறியோ அப்படியே அங்கே படிப்பீங்க, ரைட்? ஓகே, அடுத்தது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முடி வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்தது டெல்ஃபை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 2π/λ இன்ட்டு டெல்லு. டெல்ஃபை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 2π/T இன்ட்டு பா டைம் டிஃப்ரென்ஸ். ரிசல்ட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஃபார்மில் ரூட் ஆஃப் a1 square, a2 square, 2a1 a2, காஸ் 5, 5b த ஃபேஸ் ஆங்கிள், 5b த ஃபேஸ் ஆங்கிள், ரைட்டா? ஸோ எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி சம் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போது புதுசாக உனக்கு ஒரு விஷயம் பேச போகிறேன். என்ன சார் இது? உங்கள் ரூம் சுற்றி பாருங்கள், ஒருவேளை நல்ல பல்பு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா லைட்டோட வெளிச்சம் அதிகமாக இருக்கும். இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? வெளிச்சம். வெளிச்சம் அப்படின்னா இன்டென்சிட்டினா வெளிச்சம்னு கிடையாது, மேக்ஸி அதாவது அதிகம்னு அர்த்தம். இப்போது சவுண்டு, சின்னலி, லைட்டு, பெரியலி, என்ன சார் சொல்ல வரீங்க? சாதாரணமாக உன்னை யாராவது கூப்பிட்றாங்க, சவுண்டோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். டேய் இங்கே வாடா, மா இங்கே வாங்கம்மா. ஒரு ஸ்பீக்கரில் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி வச்சுட்டாங்க. இப்போ சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்ல, இந்த சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்றதை தான் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு மேக்ஸிமம்னு சொல்கிறேன்.
பிரைட்டாக இருந்ததுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு மேக்ஸிமம்னு சொல்கிறேன். அப்போ இன்டென்சிட்டினா ஒரு அளவு, மெஷர் பண்ணக்கூடிய அளவு இன்டென்சிட்டி. சண்டே பசார் அன்னைக்கு இங்கே பாண்டியில் சொல்கிறேன், சண்டே அன்னைக்கு சண்டே மார்க்கெட் செம கும்பலாக இருக்கும்ல, உள்ளே நுழையவே முடியாது அந்த எம்ஜி ரோட்டில். பாண்டி பசங்களுக்கு தெரியும், மற்ற பிள்ளைங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இன்டென்சிட்டி ஆஃப் பீப்புள், மக்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை எப்படி சொல்லுவீங்க, ரொம்ப கரெக்டான டேர்ம், இன்டென்சிட்டி ஆஃப் பீப்புள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஒரு சில நாட்கள்லாம் அங்கே ஈகாக்கா கூட ஓடாது, அவ்வளோ வெளிச்சமாக ஆச்சு, அவ்வளோ இதுவாக இருக்கும். அப்போ இன்டென்சிட்டினா அளவுன்னு அர்த்தம், யாரோட அளவுன்னா அங்கே இருக்கக்கூடிய கவுண்டோட அர்த்தம். ஃபோட்டான்ஸ் நிறைய இருந்ததுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோட்டான் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? ஓகே சரி, இன்டென்சிட்டின்றது என்னன்னு புரிய வச்சுட்டீங்க. எதுவாக இருந்தாலும் அதை சொல்கிற அளவுன்னு புரிய வச்சுருக்கீங்க, ரைட்டா? ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பாய், இன்டென்சிட்டிக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் என்ன சம்பந்தம், இன்டென்சிட்டிக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் என்ன சம்பந்தம் யாருக்காவது இதுக்கு முன்னாடி தெரியுமா? நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேனா, தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கும். சார் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயரா ஏ ஸ்கொயரா? இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட். படிங்க ஒழுங்கா, இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். லெவன்த்து வரும்போது இந்த டெரிவேஷன் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ யாருக்குமே டுவெல்த்தன் ரிப்பீட்டருக்கு தேவைப்படாது. ஐக்கும் ஏக்கும் என்ன சம்பந்தம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ ஸ்கொயர். சரி, ஏ இப்போ தான் படித்தோம், ரூட் ஆஃப் ஏ ஒன் ஸ்கொயர் ஏ டூ ஸ்கொயர் டூ ஏ ஒன் ஏ டூ காஸ் ஃபைன்னு படித்தோம். இந்த ஈக்குவேஷனை உங்களால் ஐயா மாற்ற முடியுமா? தோ மாற்ற நம்ப ஏ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, டூ ஏ ஒன் ஏ டூ காஸ் ஃபை. சார் நல்லாயிருக்கு, ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஐ, ஏ ஒன் ஸ்கொயருக்கு பதிலாக ஐ ஒன், ஏ டூ ஸ்கொயருக்கு பதிலாக ஐ டூ. டூ ஸ்கொயராக இருந்தால் தானே ஐ ஒன்று, ஏ ஒன்னாக இருந்தால் என்ன வரணும், ரூட் ஐ ஒன், ஏ டூவாக இருந்தால் என்ன வரணும், ரூட் ஐ டூ காஸ் ஃபை. தங்கங்களா, அடுத்து இம்பார்டன்ட் ஈக்குவேஷன் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி. இந்த ஃபார்முலாவில் சம் போட போகிறோம். முதல்ல சொன்னது ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட், அதுக்கும் ஃபை வேணும், இதுக்கும் ஃபை வேணும். வழக்கம் போல் ஃபை ஜீரோன்னு கொடுங்க, வழக்கம் போல் ஃபை ஒன் எயிட்டின்னு கொடுங்க, வழக்கம் போல் ஃபை நைன்டின்னு கொடுங்க, ரைட்டா? ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து நான் இன்டென்சிட்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்டென்சிட்டி ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஆம்ப்ளிடியூட் வரைக்கும் நிறைய பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தேன், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர், ரீஃப்ராக்ஷன் மியூ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர், லாம்டா ஏ பை லாம்டா எம், சிஏ பை சிஎம். மியூக்கும் விக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், மியூக்கும் லாம்டாவுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஃபார் ரீஃப்ராக்ஷன் ஃப்ரீக்குவென்சி மாறாது, அந்த விஷயம் கற்றுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறமா ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் பாத்து, ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் டைமு. டெல்ஃபை ஈக்குவல் டு டூ பை பை லாம்டா இன்ட்டு டெல்லு, டெல்ஃபை ஈக்குவல் டு டூ பை பை டி இன்ட்டு டெல்டி. தென் ரிசல்ட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா, இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா மட்டும்தான் சொல்லியிருக்கேன், அதை வச்சு இன்னும் நான் ஒன்றும் பண்ணலை, ரைட்டா? ஓகே.